மாவரி போங்க அவரிக்கு. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நானும் மறுபடியும் வெளியே போயிட்டு வந்தோம். அங்கே பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அது அவங்களுக்கு பத்தலை. ஆச்சு, பத்தலை பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை மாற்றணுன்ட்டு போயிட்டு இப்போ தான் மாற்றின்னு வந்தோம். மாற்றிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கேஷுவல்ஸ், சாரி ஒன்று சொல்லுங்க, கேஷுவல்ஸ் தான் ஃபோட்டோ ஃபோன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இல்லாட்டி அங்கே என்ன ட்ரெஸ் எடுத்துகிறான்னு காமிச்சிருப்பேன். இதுதான் நான் இன்றைக்கி மனசு வந்து ஒரு ஷர்ட் எடுத்துட்டேன். ஷர்ட் காமிட்டுங்களா? அவ்வளோ சீக்கிரம் நான் ஷர்ட் எடுக்க மாட்டேன், பயந்து பயந்து எடுப்பேன். நான் என்ன எது காசு செலவு பண்ணணும் சொல்லியிருப்பேன். இந்த பிளாக் ஷர்ட்டு, இந்த பிளாக் ஷர்ட் தான் நான் எடுத்தேன். ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நான் எடுத்ததில் தான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. 890 ரூபா. நான்லாம் 300-400 தான் ஷர்ட்லாம். அதாவது நான் போட்டிருக்க ஷர்ட் கூட 450 ரூபா அந்த மாதிரி தான். இன்றைக்கி ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஏன்னா இந்த பாட்டு, எங்கள் தலை டிஆரு, அந்த பாட்டுக்கு வந்து அந்த பல பலன்னு போட முடியல. சாதாரணமாக இந்த மாதிரி ஷர்ட் போட நல்ல சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்குங்களா? மனசு வந்து வாங்கணும். அடுத்து சரியான வெயிலுங்க, அவங்க ஊரில் வெயில் எப்படி இருக்கு. அவர் மருமகன் வந்து மாற்றினது வந்து இதோ இது, இந்த மெட்டீரியல் ஒன்று. அது வந்து XXX எடுத்திருந்தோம். அது XXX XXX சொல்லிட்டு இது ஒன்று போட்டு காமி சொல்கிறேன். அப்புறம் இது மூணு மரத்தை மூணு மாற்றி வந்தாச்சு. மூணு XXX இப்போ XXX வாங்கணும். அவ்வளோதான். போயிட்டு எடுத்தவா போய் சமைச்சிட்ருக்காங்க. என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில்? என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி? கலை தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். தக்காளி தொக்கு இன்னும் பூண்டு மட்டும் போட மறந்துட்டேன். எண்ணெய் ஊற்றினேன், தக்காளி வந்து அரைச்சி ஊற்றினேன். அதுவும் சாரி, மறுபடியும் லெமன் சாப்பிட்டு சாப்பிட்டேன்னா இருந்து வந்துச்சு. அப்புறம் வந்து தக்காளி தொக்கு சே எண்ணெய் பூண்டு போடணும். பூண்டு நான் போடல, பூண்டு மறந்துட்டேன். அது மாதிரி இல்லை வேறு. இப்போ தக்காளி தொக்கு, பிளேன் மிளகாத்தூள். அந்த வீடியோ பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையலில் பார்த்துடலாம். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கலாம் வீடியோவை. ரெடியாக பண்ணி வச்சிட்டாங்க, பார்க்கலாமா என்ன பண்ணியிருக்கேன். திருவாயிர சூடு, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் அது நீங்கள் பண்ண தக்காளி. நான் பண்ண தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய், தக்காளி இதெல்லாம் சொல்லுவோம். சாப்பாடு பயிர் சாப்பிட்றாங்க இருக்கும். இது முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, காரக்குழம்பா. இது இது வந்து கீரை கூட்டு. இது சூப்பர், நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரசம், என்ன ரசம்? சாதாரண ரசம், சாதாரண சாதாரண ரசம், பூண்டு ரசம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சமையல். நல்லா இருக்குங்களா? வாங்க சாப்பிடலாம். சின்ன வீடியோ தான், போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ.